புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நூற்றாண்டு விழாவை மிக பிரமாண்டமான அளவில் கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டு நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் 7வது கூட்டமாக கழகத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. நடைபெற்று முடிந்த 7 கூட்டங்களிலும் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மிகவும் எழுச்சியோடு கலந்து கொண்டு தங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு பெருத்த ஆதரவினை அன்போடு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நடந்து முடிந்த கழகத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் மூலமாக நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. ஆக அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இயக்கம் கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக சட்ட விதிப்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் இரட்டை சின்னத்தை ஒதுக்குகின்ற அதிகாரம் அவர்கள் மட்டுமே இருக்கிறது. ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு அந்த இடம் காலியாக இருக்கும் பட்சத்தில் தேர்வு முறையிலான கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னால் கழக பொதுச் செயலாளர் தான் இரட்டை சின்னத்தை ஒதுக்க முடியும் என்ற கழக சட்ட விதி இருக்கிறது. ஆகவே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னர் இரட்டை இலை சின்னம் உறுதியாக எங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு அந்த பிரச்சனை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது. தொண்டர்கள் இயக்கமாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகம் முழுமையாக எங்களிடம் இருக்கிறதுனால் உறுதியாக எங்களுக்கு தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும். தவறு செய்தவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும்தான் தமிழக மக்களுடைய விருப்பம்.